உலகம் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 500வது வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 499 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 500வது வீடியோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருடத்துக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஒரு பெரிய ஆதரவாலையும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தான் காரணம். முழுக்க வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறது முதல் கொண்டு, லைக் பண்ணுறது முதல் கொண்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் எனக்கு கிடச்சிட்டே இருந்தால் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், புது புது வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கொடுத்து நான் தயாராக இருக்கேன். ஆதரவு வழங்கிட்டு வர அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை மறுபடியும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஆப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர்பாக்ஸ் ஃபோக்கஸ். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெவ்வேறான ப்ரௌசரில் போயிட்டு நிறைய டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்ணுறோம் அது மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ட்ராக் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து குக்கிங் ஸ்டுடியோலையும் நிறைய இடங்களில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சேவ் ஆகக்கூடாது. நம்மளுடைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் ஆகக்கூடாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்வர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள செட்டிங்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ராக்கிங், குக்கிங்ஸ், டேட்டா சாய்ஸஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. So block ad trackers, அத பத்தின வந்து நமக்கு வந்து ad அடிக்கடி நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா, சோ அது மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து ஆகக்கூடாது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக்கிங் ஆகக்கூடாது, குக்கீஸ் எதுவும் சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. கீழே வந்து பாருங்கள் குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆனதை நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் வந்து எது சர்ச் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து குக்கீஸ் வெளியிலையோ இல்லை ஆட்வர்ஸ் இது மாதிரி விஷயங்களோ எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக் ஆகாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் google.com அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் வந்து சர்ச் பண்ணுற பாருங்கள். நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டீங்க, ஏதாவது டேட்டாஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகாது. வெளியே வந்து பாருங்கள், யுவர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி ஹேஸ் பீன் எரேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ உங்களுடைய டேட்டாஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து சேவ் ஆகாது. ஹிஸ்ட்ரியிலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆனது ஆகிடும். ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு அப்ளிகேஷன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் யூசேஜ்ன்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. கண்டினியூஸாக எந்தெந்த ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க போன்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ட்ராக் ஆகும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்வியூ காட்டுருக்கு இல்லையா, அது டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. நான் 26 இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நான் வந்து இந்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் வந்து காலையிலேருந்து எவ்வளோ நேரம் நான் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே இங்கே வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றதும் எனக்கு இங்கே வந்து தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் லாக்கிங் போஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து A to Z என்னென்ன விஷயங்கள் உங்கள் மொபைல் பண்ணுறீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மொபைல் வாங்கி அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாமே அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க போன்ற ஏனைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன். யூஸ் பண்ணி பார்க்குறதுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம மோட்டரில் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பூம் என்ற மியூசிக் பிளேயருக்கான இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா எல்லா அப்ளிகேஷனும் சாதாரணமாக எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸோடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆர்டிஸ்ட், ஆல்பம், சாங்ஸ், பிளேலிஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சர்வசாதாரணமாக எல்லா அப்ளிகேஷனும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷனில் இப்போ ஏதாவது ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூசிக் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூம் என்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், சிம்பிள். அந்த சிம்பிளை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே 3D சரவுண்ட் கொடுத்துருக்கு, இன்டென்சிட்டி, ஈக்குவலைசர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 3D சரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணோன்னா பாருங்கள் உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்பீக்கர் சரௌண்டிங் சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க மாதிரியே இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டடான மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். இது மாதிரி தேவையான எஃபெக்ட் வேறையும் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஹெட்ஃபோனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கூட அது மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூஸ் ஈக்குவலைசர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரேப், ஃப்ளாட், ஹிப்ஹாப், ஹவுஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வந்தேன். அடுத்து நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தா வந்து டைம்ரி என்ற இந்த அப்ளிகேஷன். எனக்கு பிடித்தமான அப்ளிகேஷன் அப்படி கூட சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ ஆகட்டும் இல்லை வீடியோ ஆகட்டும், ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ண முடியும். கட் பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் அப்படின்னு கொடுக்குறான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆடியோவில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு பிறகு என்னுடைய ஆடியோக்கு டேரெக்டாக போயிடுச்சு. இதில் ஏதாவது இரண்டு ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஏதாவது ஒரு ஆடியோ வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இன்னொரு ஆடியோவை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது இரண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த சிம்பிள் நீங்கள் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இரண்டும் உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகிடும். இங்கே டேரெக்டாக நீங்கள் வந்து சேவ் ஆனது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணுறது இல்லாமல் கட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ வரைக்கும் நீங்கள் வந்து கட்டும் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த செலக்ட் ரேஞ்சை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டபுள் சைடும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த கட் சிம்பிள் நீங்கள் வந்து கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூசிக் அந்த கட் ஆனது ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ். இதுக்காக நீங்கள் வந்து தனித்தனி அப்ளிகேஷன்லாம் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கன்வெர்ட் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MP3 மியூசிக் இங்கே வந்து கொடுத்துருக்கு நம்மளது. ஸோ இந்த MP3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேவ் ஃபார்ம், ஃப்ளாக், M4A, AAC இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு கிளிக்கில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்ணிக்கலாம், இல்லை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். இதே மாதிரி சேம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ சேம் கொடுத்துருப்பாங்க. ஜாயின் பண்ணிக்கலாம், கட், கன்வெர்ட், ஓமிட், நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம், ஜிஃப் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன், மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து Flychat என்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதே மாதிரி ஹேங் அவுட் இது மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டிங்காக நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இது வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர எந்த ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பபுள் வடியில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஹோம் பேஜ்லேயே ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பபுள் வடியில் உங்களுக்கு ஹோம் பேஜ்லையோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஆஃப் பொசிஷனில் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா லாக்கிங் பொசிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து நீங்கள் வந்து ரிப்ளை அந்த பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு மறுபடியும் நீங்கள் அன்லாக் பண்ணி உள்ளே வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இப்படியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் மேலே வந்து பபுள் ஓடியிலேயே நீங்கள் மெசேஜ் அந்த ரிப்ளை அந்த பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு அப்ளிகேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 அப்ளிகேஷன் பார்த்துட்டோம். பட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அப்ளிகேஷன் அடிஷனலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னலையா. ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் என்ற இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்ஸை நீங்கள் விதவிதமாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிப்பீட்டட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்ஸ் எல்லாம் வரும், ஆட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டு வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வேணும் அப்படின்னு கொடுத்துருங்கன்னா ஸோ ஜென்ரேட்டர் கொடுத்துட்டு பிறகு பாருங்கள் இந்த ஹாய் என்ற வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 58 தடவை எனக்கு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் வந்து பெரிய பெரிய டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து கொடுத்தாலும் சரி அது வந்து ரிப்பீட்டடாக எத்தனை தடவை உங்களுக்கு வேணும் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸியாக உங்கள் வேர்ட்ஸை நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிசைனிங்காக வேணும். ஸோ எது மாதிரி இதில் உங்களுக்கு வந்து டிசைனிங்காக வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேரக்டரில் எனக்கு வந்து அது மாதிரி டிசைனிங்காக வேணும் அப்படின்னா இல்லை ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு பிறகு பாருங்கள் இந்த குட்ன்ற வேர்டு வந்து எப்படி எனக்கு வந்து டிசைனாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்க அந்த ஹாய்ன்ற வேர்ட்ஸையே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட்ன்ற பேரில் நமக்கு வந்து டிசைனிங்காக அப்படியே மாற்றி கொடுத்துருச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிரேஸியாக நீங்கள் டிசைனிங் பண்ணணும், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜ் லைட்டிங்ன்ற இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எட்ஜஸில் லைட்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ண பிறகு ஸோ இங்கே வந்து இப்போ ஃப்ளாஷிங் கொடுத்துருமானா இது மாதிரி எட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷிங் மோடில் கொஞ்சம் டிசைனிங்காக இருக்கும், நைட்டில் பார்க்கறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுமா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ரவுண்ட், கார்னர், ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமா அப்படின்றது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வேணும்னா கூட கீழே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலராக வேணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மிக்ஸ்டு கலராக வேணுமா அப்படின்றதும் இங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ மிக்ஸ்டு கலர் கொடுக்கும்போது 2 கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறி மாறி வர மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் டியூரேஷன், ஸ்பீட், திக்னஸ் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து அலைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டிங் வடிவில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணும். ஏதாவது வீடியோஸ் இது மாதிரி பண்ணும்போது இது மாதிரி க்ளோவாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த ஓவரால் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. எதுக்கு நம்ம டெக்னிக்கல் சம்மந்த நிறைய வீடியோஸ் உங்களாக கொண்டு வந்துட்டு இருப்பேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.